வந்து இத்தனை தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1800 உட்புற நூலகர்கள் இன்னைக்கு ஒன்று கூடியிருப்போம். அப்படின்னா எங்களுடைய கஷ்டத்தை வந்து அரசுக்கு எதிர்காட்டும் விதமாகத்தான் இன்னைக்கு எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு விடுமுறையா இருந்தா கூட அனைத்து மாவட்டத்திலிருந்தும் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையில உட்புற நூலகராக பணியாற்றிட்டு இருக்கோம். சிஎல்ஐசி பிளஸ் டூ படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். நேர்காணல் மூலமா தான் இந்த துறைக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து கடைநிலை ஊழியருக்கு அரசு ஊழியருக்கு இருக்கிற எந்த ஒரு பணி வரமுறையும் பணி ஊதியமும் எங்களுக்கு கிடையாது. அதுதான் எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. மேற்கொண்டு நான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட உட்புற நூலகராக தமிழ்நாடு முழுவதும் 300 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே அரசு ஆணை வந்து 151 2.5 வருடம் ஆனாலே மாற்றுத்திறனாளிகள் வந்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற அரசு ஆணையே இருக்கிறது. ஆனால் அந்த அரசு ஆணையும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் இந்த உட்புற நூலகர்களா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். நூலகத்துறை என்பது ஒரு புனிதமான துறை. இந்த துறைக்கு நாங்க வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனா அதே நேரத்துல எங்களுடைய ஊதியத்தை இணைத்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசு துறையில்